கோவை கோவைிடையே ஆறு வழிச்சாலை பசுமைசாலை திட்டத்திற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனா் கரூர் முதல் கோவை வரை ஆறுவழி பசுமை சாலை அமைப்பதற்காக சுமார் இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள சாலையை அகலப்படுத்தாமல் புதிதாக ஆறுவழி சாலை அமைப்பதால் சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசின் திட்டத்தை விவசாய நிலங்கள் வழியே செயல்படுத்தக்கூடாது எனவும் தற்போது இருக்கக்கூடிய சாலையை அகலப்படுத்தும் பட்சத்தில் அதற்கான நிலங்களை தர தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இத்திட்டத்திற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் கஜா புயலினுடைய கோர தாண்டவம் குறைந்திருக்கும் சேதம் இந்த அளவு ஏற்பட்டு இருக்காது ஆக பனையை காக்க வேண்டிய ஒரு கடமை பொறுப்பு ஆளுகின்ற அரசுக்கும் வாழுகின்ற மக்களுக்கும் இருக்கின்றது இன்று வந்திருக்கக்கூடிய வறட்சிக்கு முதன்மை காரணம் பனைகளுடைய அழிவு கல்லை பொறுத்த அளவில் தமிழ்நாட்டினுடைய மென்பானம் கல் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை இது உலகளாவிய நடைமுறையும் கூட தமிழ்நாட்டில் மட்டும் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கல்லுக்கு தடை இருந்து வருகின்றது ஸ்ரீவெல்லி இயங்கி வந்த அந்த பனை ஆராய்ச்சி நிலையத்தை மீண்டும் தொடங்கிட வேண்டும் இவ்வாறான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பயணத்தை இன்று கோவையில் தொடங்குகின்றோம்